Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தலைமையில் புதியதோர் உலகம் அமைந்திட எழுந்திடுவோ. நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோ, இசையுடன் முழங்கிடுவோ. இறை புலமே எழுக, இறை புலமே எழுக, இறையரசே வருக, இறையரசே வருக. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியிலே இணைந்து இறைவன் ஆசரை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த கல்வாரி பள்ளியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம்மோடு இணைந்து செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய துன்பமான நேரங்களிலும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்மோடு இருந்து பயணிக்கக்கூடிய ஒரு கடவுளாக நம்மோடு வழிநடக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூய்மை உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். நாம் இறைவனை பின்பற்றி இறைவன் என்னுடைய எல்லா நிலைகளிலும் பங்கெடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இறைவனின் தூய்மையில் வாழக்கூடிய மனிதர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா எங்கள் மீட்பரே, எங்களை மனம் திருப்பியருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதா தவ முயற்சி எங்களுக்கு பயனளிப்பதாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
முதல் வாசகம். உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம், பிரிவு 19, இறை வார்த்தைகள் 1-2, 11-18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானை இட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்கு உரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடற செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது. உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறம் கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணம் ஆகாதே, நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக, நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. 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 ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆயத்தம் அந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் அந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நா.
ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25 வசனங்கள் 31-46. அக்காலத்தில் இயேசு தம் சீடலை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைச்சூழ மானிடமகன் மாச்சியுடன் வரும்போது தம் மாச்சி மிகு அரியணையில் விற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவ்வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசீர் பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்போது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போகல். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீ பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாமல் இருந்தோம் என கேட்பார்கள். அப்போது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வாரத்திலே திங்கட்கிழமையிலே நாம் இருக்கிறோம். தவக்காலத்தை பற்றிய பல்வேறு விதமான சிந்தனைகளை, பல்வேறு விதமான செயல்பாடுகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடவுளோடு இன்னும் ஆழமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு காலமாக இந்த தவக்காலம் நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் தவக்காலத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் கொண்டாடுகிறோம். நம்மை நாமே சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை இந்த தவக்காலம் நமக்கு கொடுத்து நாம் மனம் மாறி கடவுளோடு இன்னும் நெருங்குவதற்கான, அதன் வழியாக மனிதர்களோடு நாம் இன்னும் அதிகம் ஆழமான உறவை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை திருச்சபை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது.
அதற்காக ஜபங்களையும் தவங்களையும் உபவாசங்களையும் ஒருத்தல்களையும் நம்முடைய வாழ்விலே நாம் செய்து இதன் வழியாக நாம் கடவுளையும் மனிதர்களையும் இன்னும் அதிகமாக அன்பு செய்வதற்கான ஒரு காலமாக நாம் உருவெடுத்து கொண்டிருக்கிறோம். ஜான் நியூட்டன் என்கின்ற ஒரு இறையலாளர் சொல்கிறார், இந்த தவக்காலத்தை உண்மையான மனநிலையில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் இந்த உண்மையான மனநிலையில்? பல நேரங்களிலே நாம் தவக்காலத்தை கடமைக்கான ஒரு செயல்பாடாக அல்லது கடமைக்காக திருச்சபை நமக்கு இந்த 40 நாட்களை தருகிறது. இந்த 40 நாட்களுக்கான ஒரு காலமாக இதை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒருவரோடு பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், ஃபாதர் இந்த 40 நாளும் நான் நல்லா இருப்பேன், எந்த காரியமும் செய்ய மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், எந்த விதமான கெட்ட பழக்கமும் செய்ய மாட்டேன், நல்லா இருப்பேன் ஃபாதர், 40வது நாள் எப்படியாவது கடைக்கு போய் முதல் நாள் நான் தான் குடிப்பேன். இது உண்மையான மனநிலையோடு நாம் தவக்காலத்தை செய்வதற்கான ஒரு முயற்சி அல்ல. மாறாக தவக்காலத்தை நாம் உண்மையான ஒரு மனநிலையோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஜான் நியூட்டன் சொல்கிறார் என்றால், காரணம் பல நேரங்களிலே இந்த தவக்காலத்தை கடமைக்கான ஒரு காலமாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கடமையின் காலமாக நாம் செய்து கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரியது. ஆனால் இன்றைய வாசகத்திலே ஆண்டவர் மோசே இடத்தில் கூறுகிறார், நீர் இஸ்ரவேல் மக்கள் இடத்தில் கொண்டு போய் சொல், நீங்கள் தூயவராக இருக்க வேண்டும் என்றால், காரணம் உங்கள் ஆண்டவரும் கடவுளுமாகிய நான் தூயவராக இருக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய மக்களிடத்திலே கொண்டு போய் சொல் என்று சொல்லி மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு இந்த தூயவர் என்கின்ற வார்த்தையை நாம் பல நிலைகளில் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தூயவராக இருக்க வேண்டும் என்றால் இன்றைய முதல் வாசகத்தை மீண்டும் வாசித்து பாருங்கள் அல்லது கவனித்து பாருங்கள். களவு செய்யாதே, பொய் சொல்லாதே, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி சொல்லாதே, அல்லது ஒருவரோடு ஒருவர் நீ பொய்யானையிட்டு நீ குற்றப்படுத்தாதே, அன்புக்குரியவனாயிரு என்றெல்லாம் பல்வேறு விதமான சிந்தனைகளை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிறது. இன்னும் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் இந்த முதல் வாசகத்தை பல்வேறு விதமான செயல்பாடுகளை தூயவராக இருப்பதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் வாசகமாக இன்று இருக்கிறது. அதை நாம் பார்க்கிற போது தூய்மை என்கின்ற வார்த்தைக்கு 2 காரியங்களை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, உன் கடவுளுக்கு அஞ்சி நட. இன்றைய முதல் வாசகத்தை நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த வார்த்தை வரும், உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் கடவுளுக்கு நீ அஞ்சி நடக்க வேண்டுமென்றால் இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதி, உன் மீது நீ அன்பு கூறுவது போல அயலார் இடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது அழகாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இயேசு கடவுள் 2 கட்டளைகளை தருகிறார். இதுதான் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 2 கட்டளை என்ன, நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். கடவுளை அன்பு செய்ய வேண்டும், கடவுளுக்கு பயப்பட வேண்டும், கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும். இந்த பயம் என்பது அன்பின் வெளிப்பாடு. நான் கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படின்றது ஏதோ பயத்தில் அஞ்சு வாழ்றது இல்லை. இன்றைக்கி டீச்சர்ஸ்க்கு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து மாணவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் அந்த பயத்தை சொல்லவில்லை. மாறாக இங்கு பயம் என்பது அன்பு செய்வது, அன்பின் வெளிப்பாடான ஒரு பயத்தை உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நீ உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வாயாக. இதுதான் இயேசு 2 கட்டளைகள் என்று சொல்லி சொல்கிறார். 10 கட்டளைகளும் இந்த 2 கட்டளைகளுக்குள் தான் வரக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த 2 கட்டளைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. நம்ம இப்படி பார்க்கலாம், கடவுளை அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்ய வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும். ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது எப்படி? நான் என்னை அன்பு செய்ய வேண்டும், என்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும். பிறரை அன்பு செய்வது என்பது கடவுளை அன்பு செய்வதற்கான ஒரு வழி. இதை தான் இந்த நச்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நச்செய்தி வாசகத்திலே வெள்ளாட்டு கிடாய்களையும் ஆடுகளையும் 2 பிரிக்கக்கூடிய நிகழ்வு, அதிலே
கடவுள் சொல்கிறார், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். பிறர் கடவுள், நான், பிறர், கடவுள், இந்த மூன்றையும் இந்த ரட்சிதி வாசகம் தொடர்பு படுத்தி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. மிக சிறியோருள் என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நான், பிறர், கடவுள், இந்த மூன்றும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த ரட்சிதி வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் என்னை அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? இதுதான் முதல் கேள்வி. நான் என்னை முதலில் அன்பு செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா? கட்டாயமாக நம்ம சொல்லுவோம், நான் என்ன அன்பு செய்கிறேன். நான் பல நேரங்களில் சொல்லுவேன், நான் நம்மளை முழுமையாக அன்பு செய்வது இல்லை. ஏன்? காரணம், என்னுடைய உடல்நிலையை அல்லது என்னுடைய மனநிலையை நான் பல நேரங்களிலே கவனித்துக் கொள்வது இல்லை. இன்றைய முதல் வாசகத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். களவு செய்யாதே, பொய் சொல்லாதே, ஒருவரை ஒருவர் வஞ்சிக்காமலும், என் பெயரில் பொருட்டு பொய்யான இடாமலும் இரு என்றெல்லாம் சொல்லி இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் ஒரு பொருளை எடுத்துட்டேன் அல்லது ஒரு பொருளை வந்து ஒருத்தர்கிட்டேருந்து களவாடிட்டேன், திருடிட்டேன், என்னுடைய நிம்மதியை நான் வாழ்வில் இழந்து விடுகிறேன். என்னுடைய நிம்மதியை நான் வாழ்க்கையில் இழந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைக்கு நான் மாறுகிறேன். நான் ஒருவர் ஒருவர்கிட்ட பொய் சொல்லிட்டேன், நான் ஒருவருடைய பொருளை அல்லது ஒருவருக்கு எதிராக நான் குற்றம் சுமத்தி விட்டேன், பொய் சான்று சொல்லிவிட்டேன். இங்கு நான் என்னுடைய நிம்மதியை இழந்து விடுகிறேன், என்னுடைய ஒரு வாழ்வை இழந்து விடுகிறேன். இன்றைக்கி மனசாட்சியை செத்துட்டு அல்லது மனசாட்சியை கொன்றுட்டு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் கடவுளுக்கு பயப்படவில்லை அல்லது கடவுளை அன்பு செய்யவில்லை. கடவுள் மீது பயமும் இல்லை, அன்பும் செய்யவில்லை. நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், நம்ம கடவுள் மேலே அன்பு செய்கிறோம் அல்லது வந்து கடவுள் மீது பயப்படுகிறோம் என்றால் அது பயம் என்பது அன்பின் வெளிப்பாடு. குற்ற உணர்ச்சியே இல்லாத நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நாம் இருக்கிறோம். ஆனால் நான் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்றால் முழுமையான மனநிலையோடு நான் உண்மையானவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில், நேர்மையான உள்ளத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் கடவுள். நான் என்னை அன்பு செய்கிறேனா இன்னைக்கு அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் என்னை முழுமையாக அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? இந்த கேள்வி இன்றைக்கி நம்ம திரும்பியும் திரும்பியும் கேட்டு பார்க்கணும். பல நேரங்களில் நான் பிறர் அன்பு செய்கிறேனா அல்லது கடவுள் அன்பு செய்கிறேனா அப்படின்ற ஒரு வாக்குவாதம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை, நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு தொடக்கமாக முதலில் நான் என்னை அன்பு செய்ய வேண்டும். இன்றைக்கி நான் என் அன்பு செஞ்சேன் அப்படின்னா ஒருத்தருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். இன்றைக்கி எத்தனை பேர் நிம்மதியாக இருக்கும்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? அப்படி நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது போய், 100% போய். மேபி நான் வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் நான் என்னை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்றால், பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்றால், நான் நேர்மையான உள்ளத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக என்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான் என்னை அன்பு செய்கிறேனா அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் உட்காந்து கேட்டு பாருங்கள். திரும்பி திரும்பியும் மனசாட்சியை தொட்டு நான் என்னை அன்பு செய்கிற போது நான் பிறரை முழுமையாக அன்பு செய்கிறேன். அதை தான் நற்செய்தியில் இயேசு சொல்கிறார். எப்போ வந்துப்பா நீ வந்து சிறையில் இருந்து என்னை பார்த்த, எப்போ வந்துப்பா எனக்கு தாகமாக இருக்கிறப்ப தண்ணி கொடுத்த, எப்பப்பா நீ வந்து என்னை வந்து உடை இல்லாமல் இருக்கிறப்ப உடை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கடவுள் சொல்கிறாரு, நீ பிறருக்கு செய்ததையெல்லாம் எனக்கு செய்தாய். பிறர், கடவுள், இங்கு இந்த மூன்றும் இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நான் என்னை துறக்க வேண்டும் என்றால், நான் என்னை துறந்தேன் என்றால், பிறரை நான் உறவோடு வாழ்வதற்கான ஒரு அழைப்பை தருகிறேன்.
நான் பிறரோடு உறவோடு வாழ்கிறேன் என்றால் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவனாக மாறுகிறேன். இப்போ நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். நான், பிறர், கடவுள், இது மூன்றும் இணைந்தது. இதில் ஒன்று இல்லை அப்படின்னாலும் நம்ம கடவுள்கிட்ட போக முடியாது, பிறர்கிட்ட போக முடியாது, என்கிட்ட வர முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நேர்மையான உள்ளத்தோடு நம்மை நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். முதலில் நான் என்னை அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா என்கின்ற கேள்வியை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மை முழுமையாக அன்பு செய்கிற போது பிறரை அன்பு செய்கிறோம், பிறருக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், மாறுகிறோம். நாம் பிறருக்கு செய்கிற போது கடவுளை ஆழமாக இன்னும் நாம் கடவுளோடு இன்னும் அதிக உறவில் மேற்கொள்ளக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. தவக்காலமும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்முடைய வாழ்விலே உள்நோக்கி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு நம் அழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. தவக்காலத்தை உண்மையான மனநிலையோடு நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடமைக்கான ஒரு காலம் அல்ல, மாறாக உண்மையான மனநிலையோடு நான் என்னை முழுமையாக அன்பு செய்கிற போது நான் பிறரை அன்பு செய்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பிறர் அன்பு செய்கிறேன், பிறர் அன்பு செய்கிறேன் அப்படின்றது என்னை முழுமையாக நான் அன்பு செய்கிற போது தான் அந்த பிறர் அன்பு என்பது முழுமையான ஒரு வெளிப்பாட்டை தரக்கூடியதாக இருக்கும். அந்த பிறரை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்கிற போது தான் நான் கடவுளை முழுமையாக, கடவுளோடு இன்னும் ஆழமான ஒரு உறவிற்கு என்னை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க முடியும். இறை மனித உறவு என்பது இன்று கடவுளை நாம் முழுமையான மனித நிலையோடு அன்பு செய்வதற்கான ஒரு மனநிலையை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இன்று இந்த தவ காலத்தில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நேர்மையோடும் நீதியோடும் நாம் வாழ்கிற போது நாம் கடவுளை இன்னும் ஆழமாக, கடவுளோடு இன்னும் ஆழமான ஒரு உறவில் நாம் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த உன்னதமான உறவை நாம் ஆழப்படுத்துவதற்கான ஒரு காலமாக நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்கிற போது இறைவன் நம்மையும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாட்டையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நிலையிலிருந்து நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற சிந்தனைகளை கொண்டவர்களாக இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன். கைகளுக்கின்றே இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கைகளுக்கின்றே இறைவா வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானதே வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானதே வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போற்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையில் இருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றினை காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருப்பதாக உமது ஆற்றலால் இதில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக மகிழ்வுரமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம் அது தகுதியும் நீதியும் மானதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தி அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகிற காலம் இதுவே ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் புன்னதங்களிலே ஓசன்னா புன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திடலும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திடலும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள் மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி அளமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறீர். உம்முடைய அன்பை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழிந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வாசத்தின் வழியாக, உம்முடைய நிறைவின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் எந்நாளும் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தின் நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடலோடு சேர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய நிறை வாழ்வை, மகிழ்ச்சியை எங்களுக்கு நிறைவாக தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க, பாடி துதிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே.
அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரே, உம்முடைய வாழ்வை எங்களுக்கு என்னாலும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை விட்டு ஒருபோதும் விலகாதவர், எங்கள் ஒவ்வொருவரோடும் துணையாக இருந்து எங்களை விளையாடக்கூடியவர். எல்லா நிலைகளிலும் சின்னஞ்சிறியோராய் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்களை நீர் என்னாலும் உற்று நோக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் உள்ளங்களில் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறீர். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய துணையின் வழியாக எங்களை விளையாடக்கூடியவராக இருக்கிறீர். நாங்கள் எத்தனை முறை தவறி விழுந்தாலும் அத்தனை முறையும் உம்முடைய மன்னிப்பின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் என்னாலும் அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தின் வழியாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் தினமும் போக்கக்கூடியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய எல்லா விதமான அக்கிரமங்களையும் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை என்னாலும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிற இந்த கிருபையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்களை என்னாலும் நடத்துகிறவர் நீரே, எங்களை என்னாலும் தலை நிமிர்த்துகிறவரும் நீரே. நாங்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எல்லா காலங்களிலும் நீர் எங்களை விளையாடக்கூடியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மகனே மகளே என்று அழைத்து உம்முடைய உள்ளங்கையில் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறித்து வைத்து பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவராக இருந்து எங்களை விளையாடுகிறீரே, அந்த கிருபிகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, பரலோகத்தின் தந்தையாக இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வாசம் செய்து உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பக்கூடியவராக இருக்கிறீர். நீங்கள் தூயவர்களாக இருங்கள், ஏனெனில் நான் தூயவராக இருக்கிறேன் என்று சொல்லி மோசேயின் வழியாக அன்று மக்களுக்கு நீர் வெளிப்படுத்தியது போல இன்று எங்கள் ஒவ்வொருவரும் தூய்மையின் உள்ளங்களாக வாழ்வதற்கு நீர் அழைப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நாங்களுமே நன்றியோடு துதித்துக் கொண்டிருக்கிறோமப்பா. சிறுவன் சிறுமி என்று எங்கள் ஒவ்வொருவரையும் நகைத்து தள்ளாடிய மனிதர்களின் மத்தியிலே நீர் எங்களை தலை நிமிர்த்தி வாழ செய்த கிருபைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோமப்பா. என் உள்ளத்தில் நீர்தாமே என்னாலும் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். யாரும் இல்லை என்கின்ற, என்னோடு யாரும் இல்லை என்கின்ற மனநிலையிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை வாழ்வை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக இருக்கிறீர் என்கின்ற ஒரு புதிய மனநிலையை எங்கள் உள்ளங்களிலே பொதித்திருக்கிறீரே, அதற்காக நாங்களுமே நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, தாய் போல தந்தை போல எங்கள் எல்லோரையும் தேற்றக்கூடியவராக, என்னாலும் எங்களை அரவணைக்கக்கூடியவராக, எங்களுக்கு எங்களுடைய குடும்பங்களுக்கு மீட்பை தரக்கூடியவராக இருந்து எங்களை விண்ணடத்துகிறீரே, அந்த கிருபைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, புழுதிலும் சேற்றிலும் இருந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூக்கிவிட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக அரவணைத்து நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக என்னாலும் எங்களை உம்முடைய அரவணைப்பில் வழிநடத்துகிற கிருபையான இந்த நேரத்தில் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்கள் ஞாபகங்கள் எல்லாம் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கின்றன.
ஆண்டவரே, நேசிக்கின்ற எல்லா உள்ளங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை, எங்களை ஒருபோதும் நீர் திக்கட்டவர்களாக விடுவதில்லை. எல்லா நிலைகளிலும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் அரவணைக்கக்கூடியவராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுகிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்து அத்தனை தேவைகளையும் உமது பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா விதமான தீங்குகளையும் எல்லா விதமான பிசாசின் பிடிகளையும் தூக்கி எறிந்து நாங்கள் மீட்பை கண்ட மக்களாக, எங்களுடைய குடும்பங்களிலே நிறைவை காணும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துகிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வேண்டுதல்களுக்கு நீர் செவி சாய்க்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை புரிகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய பரிவை எங்கள் ஒருவரவர் மீது நீர் புரிந்து கொண்டிருக்கிறதே, அந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்கள் மீது மனமிறங்கி எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவு செய்து நாங்கள் உம்மைக்கு சாட்சிகளாக விளங்கும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றுகிறார். உம்முடைய உருமாற்றம் எங்களுடைய வாழ்வுக்கு புது வாழ்வை கொடுத்து நாங்கள் என்றும் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ வளர எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரவும். எங்கள் மீது இறங்கி உம்முடைய அருளினால், உம்முடைய ஆசீர்வாதங்களினால் எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றியதும் உம்முடைய நிறைவு எங்களுக்கு எல்லா வளங்களையும் தரட்டும். எங்களுடைய வாழ்வை ஒளிமயமான வாழ்வாக மாற்றி எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்தன. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் மனதிலும் உடலிலும் மீட்படைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாற்றி அடைய துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் பாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, கீன்ற தாயும் போற்றும் உந்தன்
பாதம் பணிந்திடுவேன் அம்மா, இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் தொள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.